பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. டேய் மணி அடிக்கடா. வணக்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். நெட்ஃப்ளிக்ஸோட டாக்குமெண்ட்ரி தி டர்ட்டி மணி, இதை பற்றி நான் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு சீசன் இது வரைக்கும் வெளியிருந்திருக்கு. ஒரு ஒரு சீசனுக்கும் 6 எபிசோட்ஸ். இது ஒன்று ஒன்றுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது, இது ஒன்று ஒன்று தனித்தனி எபிசோட்ஸ். இதை என்ன, இதை பற்றி இந்த டர்ட்டி மணி என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, திருட்டுத்தனம், மொழ மாதிரி முடிச்சு வைக்கேன் அப்படின்னு இந்த எல்லா திருட்டு கேட்டகிரிலையும், அந்த திருட்டு கேட்டகிரி மூலமாக பணம் சேர்த்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் இந்த கொள்ளையடித்த கம்பெனிஸ், இதை பற்றின ஒரு சீரீஸ் தான் இந்த டர்ட்டி மணி. இதோட ஒன் ஆஃப் தி எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வோக்ஸ் வேகன் சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கார்பன் எமிஷனை வந்து திருட்டுத்தனமாக வந்து காமிச்சாங்க. லைக் இவங்களோட வண்டி, இந்த ஒன் ஆஃப் தி வண்டி வந்து கம்மியாக தான் வந்து எமிட் பண்ணுது CO2 அப்படின்ட்டு வந்து காமிச்சாங்க. இதை வெளியே கொண்டு வந்ததும் இன்ஃபேக்ட் ஒரு தமிழர் தான், அவங்களோட டீம் இன் பர்டிகுலர், அந்த அவங்களோட யூனிவர்சிட்டியில் இந்த டெஸ்ட் பண்ண அந்த குரூப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எபிசோட ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லும். ஒரு எபிசோடு வந்து ட்ரம்ப்போட திருட்டுத்தனத்தை பற்றி சொல்லும், அதாவது எவ்வளோ அவங்களோட அப்பாவோட பணத்தில் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து அது எத்தனை எந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸை வந்து சரிவை தழுவி, இன்ஃபேக்ட் ட்ரம்ப்போட யூனிவர்சிட்டி, ட்ரம்ப் ஏர்லைன்ஸ், அப்புறம் ட்ரம்ப்போட ட்ரம்ப் தாஜ்மஹால் ஒரு கசினோ, இந்த மாதிரி பல வந்து பல பிஸ்னஸ் பேங்க்ரப்டாக போய் ஜீரோ ஆகியும் அவர் வந்து நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன், நான் ஒரு கான்ஃபிடென்ட் மேன் அப்படின்னு தன்னை வெளிக்காமிச்சு, இன்ஃபேக்ட் இந்த ஒரு மக்களை நம்ப வச்சு ஓட்டு கூட வாங்கி வின்னும் பண்ணியாச்சு, ஒரு டேர்மே இப்போ முடிய போகுது, இந்த அளவுக்கு பண்ண அந்த கான்ஃபிடென்ட் மேன் அப்படின்னு ஒரு எபிசோட் ஆகட்டும். அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் வந்து இந்த செகண்ட் சீசனில் ஒன் ஆஃப் தி எபிசோடில் வரும். இந்த வீடு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பண்ணி இன்னும் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு, அது ஒரு எபிசோட் அப்படின்னு ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும். இது வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் இல்லை, இந்த அப்பப்போ ஒரு குட்டி குட்டி ரூமர்ஸாக இருந்த விஷயங்களுக்குமே இதில் வந்து விடையை தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் வந்து டர்ட்டி மணி. இது ஒரு ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஓடும். 1.5 மணி நேரங்கிறது ஜஸ்ட் 1 or 2 எபிசோட்ஸ் மட்டும்தான். ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டர்ட்டி மணி அப்படிங்கிற இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி. இது பார்க்கலன்னா எதுவும் பெருசாலாம் மிஸ் பண்ண மாட்டீங்க, பட் பார்த்தா சில விஷயங்கள் தெரிய வரும், கொஞ்சம் பொது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி விருப்பம் இருக்கிறவங்க இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கலாம். மேலும் ஒரு டாக்குமெண்ட்ரியோட ரிவியூவில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. Thank you for watching this video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.